கடந்த ஒரு மாத கால முடக்கத்தால் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு வாடி வதங்கி வருவதாகவும் அதிலும் குறிப்பாக திருத்துனர்கள் சலவை தொழிலாளர்கள் தலைச்சுமை வணிகர்கள் ஆகியோர் வேறு எந்தவிதமான வருமானத்திற்கும் வழியில்லாமல் துயர நிலையில் இருக்கின்றதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார் அதுமட்டுமல்லாது திருமணங்கள் உள்ளிட்ட பொது நிகழ்ச்சிகள் சுருங்கிவிட்டதால் படக்கலைஞர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் மேலும் இவர்களுக்கு அரசு உதவிகள் கிடைக்காத நிலையில் பகுதிநேர செய்தியாளர்கள் அமைப்புகளில் இல்லை என்பதால் செய்தியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகள் அவர்களுக்கு இல்லை எனவும் மேலும் மும்பை வீதிகளில் தலைச்சுமை வணிகம் செய்து வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு தொழிலாளர்கள் கொரோனா தாக்கி இறந்துவிட்டார்கள் எனவும் அவர்களுடன் தங்கியிருந்த பலர் உரிய மருத்துவம் உணவு தங்கும் இடம் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றதையும் வைகோ தெரிவித்துள்ளார் அதேபோல் மலேசியாவிலும் வளைகுடா நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் சிக்கி தவிக்கின்ற நிலையில் ஒவ்வொரு வேளை உணவும் அவர்களுக்கு போராட்டம்தான் என வேதனை தெரிவித்துள்ள வைகோ அங்குள்ள தமிழர்களின் உதவியோடு நாட்களை கடத்துவதாகவும் ஆனால் நாடு திரும்ப வழியில்லை நாளை வான்மூர்திகள் பறந்தாலும் பயணச்சீட்டு வாங்குவதற்கு அவர்களிடம் காசு இல்லை என்பதை அவர் பதிவு செய்துள்ளார் இதேபோல் பல்வேறு நாடுகளில் துன்பத்தில் தவித்த கேரள மாநிலத்தவர் திரும்பி வருவதற்கு கேரள அரசு எப்படி ஏற்பாடு செய்திருக்கிறதோ அதை பின்பற்றியாவது தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வருவதற்கு தமிழக அரசும் மத்திய அரசும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிக்கையில் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளாா்